வணக்கம் மக்கள்ஸ், எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெளியே போனால் மாஸ்க் போட்டுக்கோங்க, தடுப்பூசி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான் நம்ம கொரோனா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வ்ளாகிங் செட்டப் என்னென்ன இருக்குது, நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன், ட்ரைபேட், இந்த விஷயங்கள்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆலைக்கான எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது காலேஜில் அட்மிஷன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்மிஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அது என்ன சீட்டாக இருந்தாலும், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல், இந்த மாதிரி எந்த சீட்டாக இருந்தாலும், ஸ்ரீ சண்முகா குரூப்ஸ் கன்சல்டன்சியில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. எந்த காலேஜாக இருக்கட்டும், எந்த கோர்ஸ்க்கான சீட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நீங்கள் ஏதாவது சீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்ருக்கீங்க காலேஜில் அப்படின்னாலும், அதுவும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி காலேஜ் சீட்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, அட்மிஷனுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இது மூலயமா வந்து பலன் அடைஞ்சிக்கட்டும். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யூடியூப் வீடியோ நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அப்படி அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு கேட்டது என்னென்னா, ஸோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாடல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக வந்து நம்ம வ்ளாகிங் செட்டப்பே போடலாமே, ஏன் கேமரா மட்டும் சொல்லிட்டு வ்ளாகிங் செட்டப், அந்த ஹோல் செட்டப்பே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இதில் நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ட்ரைபேட், மைக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன, எதில் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். நான் கேமராவே யூஸ் பண்ணல, நான் வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்னோடய ஃபோன் பார்த்துட்டீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், வாங்க காட்டுறேன். ஸோ ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஐஃபோன் 10S. ஸோ இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் வீடியோஸு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைபேடு, மைக்கு, மொபைல் மவுண்ட்டு, மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறம் இது ஐஃபோன் அப்படின்றனால நமக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்காது, ஆனால் நம்மளோட மைக்கில் வந்து 3.5mm ஜாக் தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கன்வெர்ட்டர், லைட்னிங் டு 3.5mm கன்வெர்ட்ரு, இது ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது ஒவ்வொன்றும் பார்ப்போம். யூடியூப்பில் பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து 10,000க்கெல்லாம் மைக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் அந்த வ்ளாகிங் செட்டப்பே மேபி லேக்ஸ்லாம் வரக்கான சான்ஸ் இருக்குது. பட் நம்மளால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏழைக்கேற்ற எல்லோருடைய மாதிரி நமக்கு எவ்வளோ சீப்பாக கிடைக்குதோ, ஸோ அதை மாதிரி தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னோடய இந்த டோட்டல் செட்டப் பார்த்துட்டு, ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டு அந்த விஷயம் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அந்த விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம். அதோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ இதோட மாடல் நேம் பார்த்துட்டிங்கன்னா MM1, போயா பிராண்ட் இது. ஸோ இதுதான் மைக்கு. அவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் வரமாட்டேங்குது. இதுதான் நமக்கு வந்து மைக்கு. இது வந்து விண்ட்ஷீல்டு, ஃபரி விண்ட்ஷீல்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. காற்றெல்லாம் அடிச்சதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவ்வளோலாம் எஃபெக்டிவாக கிடையாது. நம்ம எடிட்டிங் பண்ணும்போது நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கணும் வந்தது, அவ்வளோதான். பெருசாலாம் இது எஃபெக்டிவாக கிடையாது. பட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கு, ஸோ மைக்கோட ஒரு பேக் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மைக்கோட ஹோல்டர், அப்புறம் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொபைலுக்கான கனெக்டர். அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா DSLR அந்த கேமராக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஹோல்டர் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மொபைல் கனெக்டர் எடுத்துக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ மைக்கோட செட்டப் இவ்வளோ தான். ஸோ இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி நான் செக் பண்ணேன், இன்றைக்கி செக் பண்ணும்போது 1950 போட்டிருந்தாங்க இந்த மைக்கோட ப்ரைஸு. பட் நான் எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 2400 கிட்டே இருந்துச்சு.
பட் இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மொபைல் ஹோல்டர், இது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து யூச்சியாங், இது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ ஒரு சைனீஸ் பிராண்டு அதோட ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கும்போது 1300 or 1400 சம்திங் இருந்துச்சு, சரியாக ஞாபகம் இல்லை. இதுவுமே வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1100 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ட்ரைபேடு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது கூட ஒரு மொபைல் ஹோல்டர் வரும், பட் அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அது வந்து இந்த கோல்ட் ஷூ மவுண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்த இடத்த. ஸோ இந்த விஷயம்லாம் அதில் இருக்காது. ஸோ இது எதுக்காக அப்படின்றது நான் வந்து அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரைபேடோடு வர்ற மொபைல் ஹோல்டர் வந்து சும்மா நம்ம ரஃப்யூஸுக்கு வேணால் பண்ணிக்கலாமே தவிர, ஒரு வ்ளாக்லாம் எடுக்க போகிறோம், ஒரு எக்ஸ்டர்னல் மைக் நம்ம ஆட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து கஷ்டம். ஸோ அதனால் அதுக்காக தான் நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு மொபைல் ஹோல்டரே வந்து வாங்கிட்டேன். ஸோ மைக் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மைக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஷார்ட்கன் மைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து லாவ்லியர் மைக். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒயர்ட் மைக்ஸு, ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து ஒயர்லெஸ்ஸு, ஒயர்லெஸ் இன் த சென்ஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம டிவைஸ் எந்த டிவைஸில் வந்து வீடியோ எடுக்கிறோமோ அதோட கனெக்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இவ்வளோ தான் ஒயரே. பட் இது அப்படி கிடையாது, இது ரொம்ப பெரிய ஒயரு, எவ்வளோ நிறைய மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் மைக்ஸ் வந்து லாவ்லியர் மைக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஷார்ட்கன் மைக். ஸோ எதுக்காக ஷார்ட்கன் மைக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு வ்ளாக் சேனலாக தான் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து வெளியே போய் அவுட்டோர் தான் நான் நிறைய எடுக்க போகிறோம். ஸோ வ்ளாக்னாலே அவுட்டோரில் மோஸ்ட்லி எடுக்கிறது தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் ஷார்ட்கன் நான் போனேன். லாவ்லியர் மைக்ஸ் இதை விட ரொம்ப கம்மி விலையிலே இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லாவ்லியர் மைக்கும் போயா தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 800 rupees தான். பட் இது பார்த்திங்கன்னா 2000 கிட்டே வந்து வருது ஷார்ட்கன் மைக்ஸு. நான் வ்ளாக் பண்ணணும், அவுட்டோரில் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது வாங்கினேன். இல்லைன்னா நான் வந்து லாவ்லியரே போயிருப்பேன். நம்ம ஸ்டூடியோவில் எடுக்கிறது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும், அது அப்படின்னு நான் வந்து நான் இது பண்ணிட்டு தான் நான் வந்து ஷார்ட்கன் மைக் போனேன். ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னா, ஸோ மொபைல் ஹோல்டர் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதான் ட்ரைபேடோடு வர்ற மொபைல் ஹோல்டரு அது வந்து வேஸ்ட்டு, அதை யூஸே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம தனியாகவே வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளே இருக்க மொபைல் கூட நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து வருதுன்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப பெருசாகவே எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ எல்லா மொபைல்ஸுமே வந்து வச்சுக்கலாம், எல்லா சைஸான மொபைல்ஸுமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மொபைல் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ மொபைலுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காக தான், காஷனுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம மொபைல் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ மொபைல் நம்ம இந்த ஹோல்டரோட காண்டாக்ட் ஆகிற இடம் ரெண்டு இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம மொபைல் ரொம்ப சேஃபாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். இது வந்து டைட் பண்ணிட்டேன், நகர்றதுக்கு சான்சஸே கிடையாது, அவ்வளோ கிரிப்பாக இருக்குது. ஒரு நல்ல மொபைல் ஹோல்டர், ஒர்த் ஃபார் மணின்னே சொல்லலாம் இது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மைக்கை வந்து நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டரில் மொபைலுமே நம்ம கொடுத்து வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரைபேடு. ஸோ ட்ரைபேடு என்ன ப்ராண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா அடோஃபிஸ் அப்படின்ற ப்ராண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கொரில்லா ட்ரைபேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இது என்னன்னு, கொரில்லா ட்ரைபேடுன்னா ஏன்னா நம்ம இந்த இதை வந்து எப்படி வேணால் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு கூட நம்ம பேசிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹைட்டான ஒரு பிளேசஸில் வந்து நம்ம இதை மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இது ஃப்ளெக்சபிள் அப்படின்றனால ஏதாவது ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் சுற்றி இதை வந்து இப்படியே இது கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு கூட நம்ம வந்து பேசிக்கலாம், எந்த மாதிரி கூட நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து தான் கொரில்லா ட்ரைபேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் வாங்கும்போது 700 something இருந்துச்சு. ஸோ இப்போவும் அதே ப்ரைஸில் 700 தான் இருக்குது இந்த ட்ரைபேடு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக இருக்க விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்னிங் 2 ஹெட்ஃபோன் ஜாக்கு. இது எதுக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட மைக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ இது நம்மளதுன்னு இல்லை, மோஸ்ட்லி எல்லா மைக்ஸ்லையுமே மேக்ஸிமம் வந்து 3.5mm ஜாக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோடது ஐஃபோன் அப்படின்ற காரணத்தினால
நமக்கு வந்து 3.5 mm ஜாக்கே வராது, ஒன்லி லைட்னிங் போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைட்னிங் 2 3.5 mm ஜாக் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 900 rupees, ஓகேங்களா? ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட ப்ரைஸும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது சம் பண்ணால் டோட்டல் எவ்வளோ வரும்னா 4500 கிட்ட வந்து வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வ்ளாகிங் சீப்பஸ்ட் வ்ளாகிங் செட்டப் இது தான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பென்சிவான ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். பட் நான் வந்து இருக்கிறதுலே வந்து சீப்பானதாக தேடி தேடி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இது ஐஃபோன்ன்றனால இந்த ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட்னா நம்ம 3.5 mm ஜாக் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருந்திருக்கோம். இந்த ஒரு 1000 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஐஃபோன்றனால இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது இப்போ இல்லை, காலியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஷூட் பண்ணிட்டுருக்குறதும் ஐஃபோன் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா iPhone 7 Plus, அதுலேயுமே வந்து 3.5 mm ஜாக் இருக்காது. ஸோ அது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எடுத்துகிட்ருக்க வீடியோ எடுத்துகிட்ருக்க ஃபோனை காட்டுறேன். ஓ பார்த்துட்டிங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து லைட்னிங் 2 3.5 mm அடாப்டரு. இப்போ நம்ம அந்த ட்ரைபேடும் மைக்கும் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வ்ளாகிங் செட்டப்பே மொத்தமாகவே அவ்வளோதான். ஸோ ட்ரைபேடு, மொபைலு, மொபைல் ஹோல்டரு, இப்போ நம்ம மைக்கையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயம் மொபைல் ஹோல்டரில் கோல்ட் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்ட் நான் சொல்லியிருந்தேன். இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போது சப்போஸ் நம்ம பேக் கேமில் எடுக்க போகிறோம்னா இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மைக்கு. இல்லை நம்ம செல்ஃபி வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு மாதிரி வச்சுக்கலாம். சும்மா நான் பேக் சைடே வச்சு இது பண்ணுறேன். வச்சு இப்படி நம்ம வந்து இங்கே வந்து டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், இது அப்படியே வந்து இங்கே உட்காந்துக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே இப்போ டைட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த 3.5 mm லைட்னிங் 2 3.5 mm அதுவுமே அந்த இதிலிருந்து எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதோ மொத்த வ்ளாகிங் செட்டப்புமே இவ்வளோ தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரைபேட், மொபைல் ஹோல்டர், மொபைலு கனெக்டர், லைட்னிங் 2 3.5 mm அடாப்டர், அப்புறம் மைக்கு, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய மொத்த வ்ளாகிங் செட்டப். என்னோடய சீப்பான ஒரு வ்ளாகிங் செட்டப் பார்த்துட்டிங்கன்னா இது தான். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை வ்ளாக் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு DSLR கேமரா தான் வாங்கணும், ப்ரொஃபஷனல் கேமரா தான் வாங்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஒரு ஆக்ஷன் கேமரா 40,000 வாங்கணும் வ்ளாக் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. உங்கள் கையில் இருக்க மொபைலை வச்சுட்டே நீங்கள் வந்து தாராளமாக வந்து வ்ளாக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டிக்காக மைக் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. நான் மற்றது கூட சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ட்ரைபேடு அதெல்லாம் கூட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் மொபைல் மட்டும் வச்சே பண்ணலாம். உங்கள் ஆடியோ குவாலிட்டிக்காக மட்டும் மைக் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ஐஃபோனாகவே இருந்தாலும் உங்கள் இன்பில்ட் மைக்கில் வந்து அதோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து போகிறதா தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டூடியோக்குள்ளே பண்ண போகிறீங்களா இல்லை வந்து அவுட்டோர் போய் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மைக் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் தான் போகணுன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா மைக் எடுத்துட்டிங்கன்னா மைக்லேயே 10,000 15,000 20,000 இந்த மாதிரியெல்லாம் ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்சில் கூட மைக்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் நமக்கு அவசியமே இல்லை. நம்ம வந்து பேசிக் வெர்ஷன் வந்து பேசிக்கான ஒரு வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆலைக்கான அதெல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.